அல்லாஹ் கரீபும் மினல் முஹ்சினீன், அல்லாஹ்வுடைய அருள் பிறருக்கு நன்மை செய்பவர்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது. பிறருக்கு நன்மை செய்பவர்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது அல்லாஹ்வுடைய அருள். இப்ப மனுஷன் என்ன செய்யறான், பிறருக்கு நான் எதுவுமே செய்ய மாட்டேன், எல்லாருமே எனக்கு செய்யணும், எங்கிருந்து அல்லாஹ்வுடைய ரஹமத்து கிடைக்கிறது, எங்கிருந்து அல்லாஹ்வுடைய ரஹமத்தை இவன் அனுபவிப்பான், அல்லாஹ்வுடைய ரஹமத்து கிடைக்கவில்லை என்றால் எப்படி கல்பு மகிழ்ச்சியாக இருக்கும்? அதனாலதான் முஸ்லிம்களுக்கு கவலை இல்லை. ஏன், பிறரை பார்க்கும் போதே உடனே ஒரு சதகா செஞ்சிருவாரு, அஸ்ஸலாமு அலைக்கும், காசே இல்லாத சதகா. என்னங்க இதுக்கு ஏதாவது செலவாகுமா? ஆனா சில பேர் அதுல கூட கஞ்சத்தனம் பண்றாங்க, எவ்வளவு பெரிய மகா கஞ்சனா இருப்பாங்க, இவங்க எல்லாம் பரம்பரை கஞ்சனா இருப்பாங்க. என்னங்க சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லப்பா, ஓ ரஹமத்துல்லா சேர்த்து சொல், ஓ பரக்காத்து சேர்த்து சொல், 30 நன்மை சும்மா ஒரு ஒரு நிமிடம் முழுமையாக ஆகவில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு, 10 செகண்ட், 20 செகண்ட் தான், 30 நன்மை கிடைச்சிருச்சு, மனசுல சந்தோஷமா சந்தோஷம். இன்னும் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பார்க்கிறீங்களா உன்னுடைய சகோதரனை, எப்படி என்னமோ இவன் சொத்தெல்லாம் அவன் பறிச்சுட்டு போற மாதிரி, இவனுக்கு பங்காளியா வந்துட்ட மாதிரி, நபி சொன்னார்கள் சகோதரனை பார்க்கும் போது சிரித்து விடு, முகம் மலர்ந்து விடு, அது உனக்கு ஒரு தர்மம். அப்படியே கல்பு சந்தோஷமா போயிடும், இறுகிய உள்ளம் அப்படியே விசாலமாகிவிடும், அப்படியே கவலையை மறந்து விடுவீர்கள். உதாரணத்துக்கு நீங்க கவலையா வர்றீங்க, அப்பா அவர் உங்களை பார்த்து அப்படியே சிரிச்சு ஒரு புன்முறுவலா சிரிச்சுட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னாரு, நினைச்சு பாருங்க நமக்கு எவ்வளவு இருக்கும். ஒரு வெயில் காலத்திலே நிழல் கிடைத்ததை போன்று, உஷ்ணமான நேரத்திலே சாக நேரத்திலே ஒரு குளிர்ந்த நீர் கிடைத்ததை போன்று முஸ்லிம்களுக்கு இது ரஹ்மத்து மீது. ஆனா இன்னைக்கு என்ன, இந்த முஸ்லிம்கள் இதை தொலைத்து விட்டு எங்கேயோ போய் என்டர்டைன்மெண்ட்ல போய் தேடி இருக்கிறான். என்ன என்டர்டைன்மெண்ட்ல, லா ஹவ்லா வலா குவ்வத்த இல்லா பில்லா. ஒரு முஸ்லிம் சலாம் சொன்னாலே நாம் கவலையை மறந்து விடலாம், ஒரு முஸ்லிம் நம்மை பார்த்து சிரித்தால் கவலையை மறந்து விடலாம். நன்மையை ஏவுங்கள், அது ஒரு தர்மம். வழிகாட்டுங்கள், அது ஒரு தர்மம். தீமையை தடுங்கள், அது ஒரு தர்மம். எதுவுமே முடியலையா, பிறருக்கு தீமை செய்யாமல் உங்களை தடுத்து கொள்ளுங்கள், அதுவும் ஒரு தர்மம்ட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் ஹமர் ரஹீமீன், இப்படி உபகாரத்தின் வழிகளை, நன்மையின் வழிகளை தேடி அதில் முன்னேறி கொண்டே இருங்கள். கல்பு விசாலமாக கொண்டே செல்லும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இன்னைக்கு பிரச்சனை என்ன, இதுல தேடுவது கிடையாது, தேடுகிறான் வேறெங்கோ. இதுல காசு சம்பாதிக்கிறதுல எப்படி எத்தனை வழிகள் இருக்குது, பணம் சம்பாதிக்கிறதுல எத்தனை வழி இருக்குது, பிறரிடத்திலிருந்து அபகரிக்கிறதுல எத்தனை வழி இருக்குது. அதனாலதான் உள்ள நெருங்கி போய் சுருங்கி போய் கருகி போய் கடைசியிலே மன நெருக்கடிக்கு ஆளாகி, மன உளைச்சலுக்கு ஆளாகி, டென்ஷனுக்கு ஆளாகி, சிக்கலுக்கு ஆளாகி, கடைசியிலே மருந்தே அவனுடைய வாழ்க்கையாக மாறிவிடுகிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதே போல இந்த துன்யாவிலே வாழும் போது ஒரு மூமின், ஒரு இறை நம்பிக்கையாளன் பயந்தவனாக வாழ வேண்டிய அவசியம் இல்லை. என்ன நடக்க போதோ தெரியலையே, யார் வந்து நம்மளை கூட்டிட்டு போக போறாங்கன்னு தெரியலையே, என்ன நடக்க போது, என்ன ஆக போது நாளைக்கு. சுஜான், வீரனாக இரு, மூமின் கோழையாக இருக்க மாட்டான். ஏன், இவன் யாரோட கனெக்ஷன் வச்சிருக்கிறான், யாரோட கனெக்ஷன், அல்லாஹ்வோடு கனெக்ஷன் உள்ளவன். எனவே ஒருத்தர் இருந்தாலும் சரி 100 பேரை சமாளிப்பான், ஆனா ஒருத்தர் மூமினா இருக்கணும். யாரா இருக்கணும், மூமினாக இருக்கணும். கொல்லப்பட்டுட்டா என்ன செய்யறது, கவலைப்படாத இஹதல் ஹுஸ்னைன், சொர்க்கம் இருக்கு. என்ன இருக்கிறது, சொர்க்கம் இருக்கிறது. எனவே கவலைப்பட வேண்டிய அவசியம், கொல்லப்பட்டாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் சில வலையும் முத்தும் அவுக்குத்திட்டும் இல்லை, நீங்க மௌத்தா போனாலும் சரி கொல்லப்பட்டாலும் சரி என்றதானப்பா வர போறீங்க, உங்களுக்கு ரெண்டுல நான் ஒண்ணு கண்டிப்பா தந்துருவேன், ஒண்ணு துன்யால வெற்றி கொடுத்துட்டேன்னா அல்ஹம்துலில்லாஹ் சொர்க்கம் நிச்சயமா இருக்கு, இல்ல துன்யால கொல்லப்பட்டாயா கண்டிப்பா சொர்க்கம், உடனடி சொர்க்கம். எப்படி, அதனால் ஒரு மூமின் வீரனாக இருப்பான், பயப்பட வேண்டியது கிடையாது, அவன் கோழையாக பதட்டப்பட்டவனாக இருக்க மாட்டான். புரியுதா, அதே போல மனது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா, இந்த கல்விலே உள்ள அழுக்குகள் என்னென்ன அழுக்குகள், பொறாமை, கபடம், வஞ்சகம், சூது,
பிறருடைய நேமத்துகள் அற்கொடைகள் தனக்கு வந்துவிட வேண்டும் என்ற ஆசை பேராசை இவை அனைத்தையும் விட்டு உள்ளத்தை சுத்தம் செய்து கொள்வோம் சந்தோஷமாக இருக்கலாம் பிறரை பார்க்கும்போது மகிழ்ச்சியோடு பார்த்தால் அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க மூமினுக்கு மூமினை நீங்கள் சந்திக்கும் போது துஆ செய்யுங்க அவர் உனக்கு நன்மை செய்தால் ஜஸாக்கல்லாஹு கைரன் அவரிடத்திலே ஒரு அருளை பார்த்தீர்கள் உங்களிடத்தில் இல்லாத ஒன்றை பார்த்தீர்கள் என்ன சொல்றோம் நம்ம மாஷா அல்லாஹ் என்ன சொல்லணும் அல்லாஹ் நாடி அவனுக்கு கொடுத்தது ரொம்ப சந்தோஷமா போச்சு என்கிட்ட இல்லையே நீங்க கோலப்பட மாட்டீங்க இப்ப அல்லாஹ் நாடி உனக்கு கொடுத்தான் யா அல்லாஹ் எனக்கும் கொடு இப்ப அல்லாஹோடு நேரடியாக தொடர்பு ஏற்பட்டு விடும் அப்ப பொறாமையிலிருந்து அது போன்ற வஞ்சகத்திலிருந்து குரோதத்திலிருந்து கல்வை சுத்தம் செய்து கொள்ளும் போது அங்கே மனது சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறது அடுத்த சகோதரர்களே இந்த தேவையற்ற பேச்சுகள் தேவையற்ற பார்வைகள் தேவையற்ற சந்திப்புகள் தேவையற்ற வாழ்க்கை முறை சாப்பிடுறதாக இருக்கட்டும் குடிப்பதாக இருக்கட்டும் இன்னைக்கு சொல்ல போறதா இருந்தா லக்ஸுரி லைஃப் எல்லாருக்கும் ஆசைதான் இல்லைங்க யாராவது நம்மள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி நான் வாழ ஆசைப்படுறேன் பிஞ்ச பாயில படுத்து அதனுடைய அடையாளங்கள் எல்லாம் என்னுடைய முதுகுல பட்டு சுபுஹுக்கு முன்னாடி தஹஜ்ஜத்திலே நான் எந்திரிக்கணும்னு ஆசைப்படுறவங்க எத்தனை பேரு யார் அர்ஹமர் ரஹீம் யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று ஆசைப்படுகிறார்கள் யாரெல்லாம் நான் ஒரு நாளைக்கு பசியா இருக்கணும் அப்படி பசியா இருக்கும்போது யாரெல்லாம் எனக்கு சாப்பாடு கொடு யாரெல்லாம் எனக்கு ரிஸ்க்கு கொடு நான் கெஞ்சணும் அடுத்த நாள் எனக்கு சாப்பாடு கிடைக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் சுக்ர் செய்யணும் மூணு வேளையும் சிக்கன் பிரியாணி கொடுத்தா கூட விட மாட்டாங்க மூணு வேளையும் பிரியாணி வேணும் மூணு வேளையும் தந்தூரி வேணும் என்ன ஃபுதூலுல் கலாம் ஃபுதூலுல் நபர் எல்லா விஷயத்திலும் எது அனாவசியமானதோ அவற்றை விட்டு விடுங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அவசியத்துக்கு என்னவோ அதை தேடினால் சந்தோஷமாக இருக்கலாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அவசியத்தை மீறி தேடும் போது மனிதன் கவலைக்கு உள்ளாகி விடுகிறான் சில நேரத்தில் கிடைக்காம போலாம் அப்ப என்ன கிடைக்கல கவலைப்பட்டு சாவுக்கு என்ன கவலைப்பட்டு சாக வேண்டியதுதான் ஆகவேதான் இந்த மேல்மிச்சமான அனாவசியமான அல்லது ஆடம்பரமான அனைத்தையும் விட்டு நாம் நம்மை விலக்கிக் கொள்ளும் போது நம்மை தூரப்படுத்திக் கொள்ளும் போது மகிழ்ச்சியாக இருக்கலாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே போல எப்போதும் எந்த நேரத்திலும் பிஸியாக இருக்க வேண்டும் அது என்ன பிஸி எப்படிப்பட்ட பிஸி இம்மையிலோ மறுமையிலோ நமக்கு பலன் தரக்கூடிய நல்ல காரியம் ஒன்றிலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் சந்தோஷமா இருக்கலாம் பிரச்சனை எப்ப இந்த வேலை வெட்டி இல்லாம இந்த போர் அடிக்குதுன்னு எப்ப சொல்றான் சும்மா உட்கார்ந்து இருக்கலாம் என்ன என்னடா அது அப்பதான் இவனுக்கு சைத்தான் இவனுடைய கல்புல இவனுக்கு போட ஆரம்பிக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு போட்டு முதல்ல என்ன செய்வான் சைத்தான் எடுத்த எடுப்புலயே மொத்தமா போட்டுட மாட்டான் முதல்ல அப்படி விட்டு பார்ப்பான் இங்க நமக்கு ஆழம் இருக்குதா இறக்குவான் எவ்வளவு நீங்க இடத்த கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இறக்குவான் கடைசியில உச்சி முடிய பிடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க அஸ்ஸா குரங்காட்டி எப்படி ஆட்டுறான் கம்ப வச்சுக்கிட்டு குரங்க அந்த மாதிரி உச்சி முடிய பிடிச்சி ஆடிக்கிட்டே இருப்பான் இவன் ஆடிக்கிட்டே இருப்பான் ஒன்னும் தெரியாது கடைசியில அதனால அமல்களிலே நம்மை நாம் ஈடுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும் ஒரு துன்யாவுடைய வேலையை செஞ்சோமா ஹலாலான வியாபாரத்துக்கு போனீங்களா வியாபாரம் செஞ்சீங்களா வந்தீங்களா உடனே அடுத்து ஆகிற துடி அமல் ஆகிற துடி அமலை செஞ்சீங்களா அடுத்து ஓய்வு ஓய்வு எடுத்தீங்களா அடுத்து மனைவி மக்களிடத்துல பேசணுமா குழந்தைகளோட விளையாடணுமா அதுக்கு நேரத்தை ஒதுக்கணும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு நெருக்கடியான வாழ்க்கையிலே வாழ்ந்து மகிழ்ச்சியாக இருந்தார்கள் இறை திருப்தியோடு அல்லாவின் திருப்தியோடு வாழ்ந்தார்கள் என்னைக்காவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்கிட்டயாவது எனக்கு சாப்பாடுல ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன் எனக்கெல்லாம் காசு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா யா அர்ஹமர் ராஹிமீன் ஒரு சஹாபி அஹ்சாப் யுத்தத்துல வயிற்று திறந்து காட்டுறாங்க
பார்த்தா ஒரு கல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்து திறந்து காட்டுகிறார்கள் ரெண்டு கல் கட்டப்பட்டிருக்கிறது. கடுமையான நேரத்தில் அபூபக்கரை பார்த்தார்கள், என்ன அபூபக்கர் பிரச்சனை, பசி யா ரசூலுல்லாஹ் வெளியே வந்துட்டேன் தாங்க முடியல. உமரை பார்த்தார்கள், உமரே என்ன நிலைமை, பசி யா ரசூலுல்லாஹ் தாங்க முடியல வெளியே வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. ஒண்ணு சொல்லல, மூணு பேர் சேர்ந்து ஒரு அபு அய்யூப் அன்சார் இப்படி வீட்டுக்கு சும்மா சலாம் சொல்ல போறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரிஸ்க் ஏற்படுது, நீங்க கேட்க தேவையில்லைங்க. நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டு விட்டால் உங்களுக்கு கொடுப்பவர்களை அல்லாஹ் அனுப்புவான். நீங்க அல்லாஹ்ட்ட கேட்கலாம், மக்கள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருங்க, ஒண்ணும் நடக்க போறது கிடையாது. அல்லாஹ் விதிச்சது ஏற்கனவே நம்ம விவரமா அதை சொல்லிக்கிட்டே வந்துட்டோம். இப்ப என்ன பிரச்சனை என்றால், அமல்களிலே நம்ம ஈடுபடுத்துவது. இப்ப என்ன செய்யறாங்க மக்கள், பெரும்பாலான பேரு போர் அடிக்குது, அதனால கொஞ்சம் டிவி பாத்துக்கிறோம். ரொம்ப பேர் டிவி பாக்குறவங்க, டிவினா என்ன, டிவியில் பார்க்க கூடாததை பார்ப்பவர்கள் சொல்வதை சொல்கிறேன். நீங்க டிவியில பயான் கேளுங்க, ஹதீஸ் கேளுங்க, குரான் ஓதுறதை பாருங்க, அது நன்மையான விஷயம். ரொம்ப பேரு இந்த பார்க்க கூடாததை பார்க்கிறார்களே, அதற்கு என்ன காரணம் சொல்றாங்க, எனக்கு கொஞ்சம் போர் அடிச்சிச்சு அதனால கொஞ்சம் பாத்துக்கிட்டேன். எதுக்கு உனக்கு போர் அடிக்குது, எதுக்கு உனக்கு போர் அடிக்குது, துன்யாவுடைய வேலையை செய்தாய் அல்லவா, அதுக்கு அல்லாஹ் உனக்கு இவ்வளவு நேரம் கொடுத்தான, வசதி கொடுத்தானே ரப்பே, இனி உன்னை வணங்குற நேரம் அப்படின்னு இபாதத்தில் உன்னை ஈடுபடுத்தி கொண்டால் அதுல நாட்டம் போகுமா? இப்போது பிரச்சனை என்னன்னு சொன்னா, ரொம்ப பேரு அஞ்சு வேளை தொழுதுட்டு என்னமோ அல்லாஹ்க்கு இவரு கொட்டி கொடுத்த மாதிரி நினப்புல வந்துடுறாருங்க வீட்டுக்கு. எப்படி அஞ்சு வேளை பரல தொழுதுட்டாருன்னா, இவர் என்னமோ அல்லாஹ்க்கு கொட்டி கொடுத்து பெரிய உபகாரம் செஞ்ச மாதிரியும் அதோட வந்துருவார் கால் மேல காலை போட்டுக்கிட்டு. வேற நஃபிலை பத்தியோ, குரான் ஓதுறத பத்தியோ, திக்ரு செய்யறத பத்தியோ, அழுது அல்லாவிடத்துல கெஞ்சுறத பத்தியோ, பயப்படுறத பத்தியோ, அதாவது அல்லாவுடைய வல்லமைகளை பற்றி சிந்திப்பதை பற்றியோ, தன் பாவங்களை பற்றி நினைத்து அழுவதை பற்றியோ, மறுமையை பற்றி நினைப்பதை பற்றியோ, இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அஞ்சு வேலை தொழுதுட்டா என்னமோ இவர் அல்லாக்கு எல்லாத்தையும் சொத்தெல்லாம் எழுதி வச்ச மாதிரி. நீ எழுதி வச்சுனா அல்லாஹ் உனக்கு தான் கொடுக்க போற நாளைக்கு மறுமையில. நீ தொழுதா உனக்கு தான் அல்லாஹ் கொடுக்க போறான். நீ எதை செய்கிறாயோ உனக்கு அதை விட சிறந்த முறையிலே மஞ்சா அபில் ஹசனத்தி பலகு அசரம் சாரியா, ஒண்ணு கொடுத்தா பத்து கொடுப்பேன் நல்லா சொல்றான். அப்ப நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளும் போது, அமல்களிலே நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளும் போது அப்ப மனசு ராகத்தா இருக்கும். ஏன், திரும்ப முன்னாடி சொன்னதை கொஞ்சம் நினைவுபடுத்தி பாருங்க, எப்போது பாவம் செய்கிறோமோ அப்போது மனம் இருட்டடைகிறது. மனம் இருட்டடையும் போது நெருக்கடிக்கு ஆளாகிறது. அப்போது நாம் நம்மை அறியாமலேயே கவலைக்குள் ஆகிவிடுகிறோம். ஆகவே ஒரு பலன் பெறக்கூடிய அமல்களிலே நாம் வந்துவிடும் போது நம்முடைய கல்பு விசாலமாகி கொண்டே செல்கிறது. அப்ப சொன்னோம், ஒண்ணு துன்யாவுடைய ஹலாலான வேலை, இல்லது மறுமையுடைய ஆகிரத்துடைய வேலை, இல்லது இல்லை என்றால் குடும்பத்தோடு தன்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வது, பிள்ளைகளோடு விளையாடுங்கள். யாரோட விளையாடுங்கள், கிரிக்கெட் மட்டையை தூக்கிட்டு போய் அங்க விளையாடாதீங்க, எங்க விளையாடுங்கள், உங்களுடைய பிள்ளைகளோடு விளையாடுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரோட விளையாண்டாங்க, ஹசன் ஹுசைனோட விளையாண்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸோடு விளையாண்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவியோடு விளையாண்டார்கள். யாரோட ஓட்டப்பந்தயம் வச்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷாவோட ஓட்டப்பந்தயம் வைத்தார்கள். ஒரு முறை ஜெயிச்சுட்டாங்க, அடுத்த முறை தோத்துட்டாங்க. அப்ப சொன்ன அது இதுக்கு சமமாயிருச்சுட்டாங்க, அது இதற்கு சமமாகி விட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறார்கள். பின்னாடி ஒரு சஹாபி, என்னடா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு நேரமா சுஜூதுல இருக்கிறாங்களே, ஒருவேளை தூங்கிட்டாங்களோ அல்லது எந்திரிச்சு போயிட்டாங்களோ அப்படின்னு எந்திரிச்சு பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுல தான் இருக்கிறாங்க. திரும்ப அவர் சுஜூதுக்கு போயிடுறாரு, திரும்ப எந்திரிச்சு பார்க்கிறாரு, திரும்ப அப்படித்தா திரும்ப சுஜூதுக்கு போயிடுறாரு. கடைசியில முடிச்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப, யா ரசூலல்லாஹ், வழமைக்கு மாற்றமாக நீங்கள் சுஜூது செய்தீர்களே என்று கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் பேரன் என் மேல சவாரி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, என் பேரன் என் மீது சவாரி செய்து கொண்டிருந்தார், அவருடைய ஆசை பூர்த்தி ஆகுறதுக்கு முன்னாடி அவரை நான் இறக்கி விட ஆசைப்படல, அவருடைய ஆசை பூர்த்தி ஆகுறதுக்கு முன்னாடி அவரை இறக்க நான் ஆசைப்படல, அவரா இறங்குற வரைக்கும் சுஜூதிலே இருந்துட்டேன். ஃபர்ம் தொழுகையில ஜமாத்தா தொழுகும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைமையை பாருங்கள். இந்த நிலைமை கிடைச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் கவலைப்படுவோமா? ஆனா இன்னைக்கு எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தங்கள் குழந்தைகளை விட்டு விட்டார்கள், தங்கள் பிள்ளைகளை விட்டு விட்டார்கள். சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னா உங்க பிள்ளைங்களோட விளையாடுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெருவுல போகும்பொழுது பின்னாடியால போய் கண்ணை பிடிச்சிப்பாங்களாம். நம்ம ஊர்ல இருக்கிற விளையாட்டு, சின்ன பிள்ளைங்க அவர்களோட விளையாடுவார்கள், அவர்களுக்கு சலாம் சொல்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
எல்லாரும் வரிசையா நின்னு யார் என்னிடத்துல ஃபர்ஸ்ட் வருவீங்களோ அவங்களுக்கு அது ஒன்று கொடுப்பேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். இப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இது போன்று நம்முடைய வாழ்க்கையை நாம் ஈடுபடுத்திக் கொள்ளும் போது எப்படி புரியுதுங்களா இல்லையா, ஈடுபடுத்திக் கொள்ளும் போது நாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம், கவலைப்பட தேவையில்லை. ஒண்ணுமில்லாம இருந்தாலும் பிரச்சனை, ஒண்ணுமில்லை என்றால் எந்த ஈமானுடைய வேலையும் கிடையாது, துன்யாவுடைய வேலையும் கிடையாது, குடும்ப வேலையும் கிடையாது, இந்த வேலையும் கிடையாது. இப்ப என்ன வேலைதான் இருக்கு, அந்த பொட்டிக்கு முன்னாடி உட்காந்து மண்டையை முட்ட வேண்டியது. அங்க அழுதா இங்க அழுவாராம், அங்க சிரிச்சா இங்க சிரிப்பாராம். நாங்க ஒரு வீட்டுல கூடியிருந்தோம் முன்னாடி, அந்த வீட்டுக்கு விசாரிக்கிறதுக்காக வேண்டி அவங்கள பார்க்க போனா அந்த அம்மா ஒரு நாள் அழுதுகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் வயசான அம்மா, எனக்கு ரொம்ப விவரம் தெரியாதப்பல, என்ன அவங்க அழுகிறத பார்த்து எனக்கு ரொம்ப கவலையா போச்சு. சரி, ஏதோ மூத்து செய்தி வந்துருச்சு போல இருக்கு, ரொம்ப பிரச்சனையான செய்தி போல இருக்கு அப்படின்னு சொல்லி நான் போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க. என்னம்மா அழுகுறீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, அப்பதான் ஒரு மகன் சொல்லாரு, முஃப்தி நீங்க எந்திரிச்சு போங்க, என்னங்க அம்மா அழுதுகிட்டு இருக்கிறாங்க, அம்மா அழுதுகிட்டு இருக்கிறாங்க, இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டு போறீங்கன்னு சொன்னா அவங்க அழுகிறது எதை நினைச்சு அழுகுறாங்க. அந்த பாருங்க, முன்னாடி ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க, முன்னாடி ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு, அங்க பார்த்த சீனை வச்சு இவங்க அழுதுட்டு உட்காந்துருக்குறாங்க. புரியுதா அவங்களுக்கு, அங்க அல்லாஹு அக்பர் கபீர் அல்லா ஹவுல வலா குவத் இல்லா பில்லாஹ், வாழ்க்கை இப்படி மாறிவிட்டது. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய மகிழ்ச்சி இருக்கிறதே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய அமல்களிலே வைத்திருக்கிறான், நம்முடைய ஈடுபாட்டிலே வைத்திருக்கிறான். அதே போல இன்னொரு செய்தி என்னவென்று சொன்னா, இன்றைக்கு உள்ள உங்களுடைய நிலையை பற்றி சிந்தித்து அதில் செயல்படுங்கள். பழசை நினைச்சு பார்த்து கல்லு மாதிரி உட்கார்ந்துடாதீங்க, அல்லது நாளையை நினைத்து பார்த்து பரிதவித்து பதட்டப்படாதீர்கள். புரியுதா, ரொம்ப பேருடைய கவலையின் ரகசியமே இதாங்க. ஏங்க ரொம்ப சோகமா இருக்கிறீங்க, இல்லைங்க அது திடீர்னு நினப்பு வந்துருச்சுங்க. என்ன வந்துருச்சு, திடீர்னு நினப்பு வந்துருச்சு. நீ அதை நினைப்பதால் அது மாறுமா, மாறப்போவது கிடையாது. சரி, என்னங்க ரொம்ப டென்ஷனா இருக்கிறீங்க, இல்லை நாளைக்கு, இல்லை நாளைக்கு, ஏன் நாளையை பற்றி சிந்திக்கிறாய். ஹதீஸ் குதுசியில வருகிறது, அடியானே அடியானே, நாளையின் அமலை நான் உன்னிடத்திலே கேட்கவில்லை, ஏன் என்னிடத்திலே நாளையின் ரிஸ்கை கேட்கிறாய். இன்னைக்கு சுபூத்துல இப்ப வரலாம், என்ன பிரதர் அல்லாஹு தாலா இப்ப சுபூத்துல சொல்றான நம்மள, உங்களைதான் கேட்கிறேன், சுபுக நம்ம எப்ப சொல்லுவோம், எப்ப சுபுகுடைய நேரம் வருமோ அப்பதான். நாளைக்கு முகருடைய நேரம் வந்தால்தான் முகருடைய தொழுகை. அல்லாஹ் சொல்கிறான், நாளையின் அமலை நான் உங்களிடத்தில் கேட்கவில்லை, நாளையினுடைய ரிசுக்கை எவ்வா கேட்டு சிரமம் சிரமப்படுற கவலைப்படுற நீங்க. ஆக இன்றைய நாளின் வட்டத்திற்குள்ளே நாம் வாழும் பொழுது நிம்மதியா வாழலாம். இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் சாப்பாடு இருக்கு. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, அவ்வளவு நெருக்கடியான நேரத்தில் ராத்திரில தூங்கும் போது சொல்லுவாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனி வஸகானி வகஃபானி வஆவானி ஃபகம் மின் நாஸின் லா முத்இம லஹும் வலா முஅவிய. அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், சாப்பாடு கொடுத்த, தண்ணி கொடுத்த, தேவைகளை நிறைவேற்றினாய், ஒதுங்குவதற்கு இடம் கொடுத்தாய். எத்தனையோ பேருக்கு சாப்பாடு கொடுக்கிறவங்க யாரும் இல்லை, ஒதுங்க இடமளிப்பவர்கள் யாரும் இல்லை, ஒதுங்க இடமளிப்பவர்கள் யாரும் இல்லையே. யாரா நீ, எனக்கு எல்லாத்தையும் கொடுத்தியே, எல்லாத்தையும் எனக்கு நீ ஏற்பாடு செய்தாயே. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்ப இன்றைய நாளிலே உள்ள நிலைமையை நினைத்து பார்க்கும் போது அல்லாஹிற்கு நன்றி உள்ளவனாக மகிழ்ச்சி உள்ளவனாக மனிதன் மாறுகிறான். எப்போது பழசை நினைத்து பார்க்கிறானோ அல்லது வருங்காலத்தை எண்ணி ஏங்குகிறானோ அப்போது நன்றி கேட்டவனாக மாறுகிறான். அல்லாஹ்வின் விதியை பொருந்தி கொள்ளாதவனாக மாறுகிறான், அதனால் மனம் துக்கமடைகிறான். இன்னும் ஒரு செய்தி என்னவென்றால், பெரும்பாலும் ஏற்படுகிற ஒரு நிலை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூமின்களுக்கு ரொம்ப அழகாக சொன்னார்கள், ரொம்ப அழகாக சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய வாழ்வாதாரங்களிலே, உங்களுடைய உலக காரியங்களிலே, செல்வத்திலோ அழகிலோ பொருளாதாரத்திலோ பதவியிலோ உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை பாருங்கள், மேலுள்ளவர்களை பார்க்காதீர்கள். ஈமானில் அமலில் உங்களுக்கு மேலுள்ளவர்களை பாருங்கள். நீங்கள் இவற்றிலே ஈமான் அமலிலே மேலுள்ளவர்களை பார்த்தால்
நீங்கள் அதற்குண்டான அமல்களை செய்வீர்கள், அல்லாஹ்விடத்திலே நெருங்குவதற்கு முயற்சி செய்வீர்கள். பொருளாதாரத்திலே, துன்யாவிலே, செல்வத்திலே உங்களுக்கு மேலுள்ளவர்களை நீங்கள் பார்த்தால் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அன்கொடைகளை அற்பமாக கருதுவீர்கள். அப்படியே நாம் மாற்றிக்கொண்டோம், அல்லாஹ் பாதுகாப்பானாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போன்று நம்மை மாற்றுவானாக. நம்முடைய நிலைமை என்ன? சஹாபாக்கள் யாரை பார்த்தார்கள்? செல்வந்தர்களை பார்த்தார்கள். எதற்கு பார்த்தார்கள்? அமல் செஞ்சதிலே பார்த்தார்கள். இங்கே மனிதர்கள் பார்க்கிறார்கள் யாரை? செல்வந்தர்களை. எதிலே? அவர்களிடத்தில் இருக்கிற செல்வத்தின் இயக்கத்திலே பார்க்கிறார்கள். பதவியில் உள்ளவர்களை, வசதியில் உள்ளவர்களை அவன் அனுபவிக்கிறானே நமக்கு கிடைக்கல. இன்னைக்கு உலகத்தில் நடக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த இயக்கம் தான். அவங்க அனுபவிக்கிறாங்களோ நாங்களே அனுபவிக்க கூடாது. சண்டை ஆயிடுச்சு. என்ன ஆயிப்போச்சு? நீதத்திற்காக அல்ல, நேர்மைக்காக அல்ல, சத்தியத்திற்காக அல்ல, ஒழுக்கத்திற்காக அல்ல, மார்க்கத்திற்காக அல்ல. அவங்க அனுபவிச்சாங்களே இத்தனை வருஷம், நாங்களே அனுபவிக்க கூடாது, எங்களுக்கு ரைட்ஸ் இல்லையா? நிர்ணயத்திற்குரியவர்களே, இந்த துன்யாவின் விஷயத்திலே கீழுள்ளவர்களை பார்க்கும்போது இது குறிப்பா பிரச்சனை எங்க இருக்குன்னு சொன்னா, ஆண்கள்கிட்ட கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் கூட அல்லது கூட குறையா இருந்தாலும் கூட இந்த பெண்களிடத்துல இருக்குதே. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன், லா ஹவ்லா வலா குவ்வத்த இல்லா பில்லா. பல நேரங்களில் ஹதீஸ்லே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று, புத்தி உள்ள மனிதனின் புத்தியை தடுமாற வைக்கக்கூடிய ஒருவன் இந்த உலக ஒன்று இந்த உலகத்திலே இருக்கிறது என்று சொன்னால், அது பெண்ணை விட நான் வேற எதையும் பார்க்கவில்லை. துன்யாவின் மீதுள்ள ஹிர்ஸ், துன்யாவின் மீதுள்ள, உலகத்தின் மீதுள்ள பேராசை. ஊர்ல ரெண்டு பில்டிங் கட்டிட்டாங்க, நம்ம என்னங்க இப்படியே உட்கார்ந்துருக்கிறோம், கப்பலுக்கு போங்க. இங்க பாருங்க, எங்க அக்காவை பாருங்க, அவர் புருஷன் எவ்வளவு நகை நட்டு வாங்கி போட்டிருக்கிறாரு, நீங்க என்னங்க செஞ்சீங்க கப்பலுக்கு.